எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நல்லா தண்ணியில் கழுவி நல்லா தண்ணியில் கழுவிட்டு தான் உருவாகும். அதுக்கு உளுந்தையும் நல்லா கழுவணும். கழுவிட்டு நல்லா தண்ணி விட்டு ரெட்டு மாத்தியெல்லாம் ஊற விடணும். இது வெந்தயம், வெந்தயத்தையும் கழுவி போட்டு ஊற விடுவோம். உளுந்து நல்லா உருண்டுது, நல்லா பெருசு பெருசாக வந்துருக்குது. இனி அரிசியும் நல்லா உருண்டுருக்குது. அதை இனி அப்படி அரைப்போம். அதை பார்க்கணும். வெந்தயம் நல்லா ஊறிட்டு வெந்தய தண்ணியை வெளியே ஊற்றக்கூடாது. இந்த வெந்தய தண்ணியோட சேர்த்து ஊற்றணும். இந்த வெந்தயத்தையும் இதோட சேர்த்து அரைக்கிறோம். நல்லா பட்டா அதில் வட்டது, நல்லா சொட்டா நல்லா பட்டா வந்துட்டது. இனி இதை எடுத்து இதுக்குள்ள அரிசியை போட்டு கலவையில் உளுந்தரைச்சி எடுத்துல இதை ரெண்டு கலந்துட்டு இது ரெண்டையும் இப்படி கலந்து நல்லா கலந்துட்டு ரெண்டியாலேயே கலந்து என்னென்ன தடவை இது ரெண்டையும் கலந்துட்டு நாங்கள் போட்டு அரைச்சி காட்டுறோம். வெந்தயம், அரிசி, உளுந்து மூன்று அரைச்ச மூன்று இதுவும் வெதுக்க போட்டு திருப்பி என்ன முறுக்கோ அடிக்கிறோம். இதை அப்படியே ஊற்றி ரெட்டு மணத்தியெல்லாம் நல்லா புளிக்க வைக்கணும். இருக்கு எல்லாம் பொங்கிருக்கு. இது பின் உப்பு போட்டு போட்டு நல்லா கலந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு சிறு சிறு துண்டுகளாக வெட்டி இதோட சேர்த்தால் இன்னும் சுவையாக இருக்கும். மூன்று நிமிஷத்தால் இப்படி பிரட்டி நல்ல பொன்னரமாக செய்திருக்கு. இது சட்னியோட வச்சு சாப்பிட இன்னும் சொல்லியாக இருக்கு.